Welcome to Easy Learning. இப்ப நம்ம இந்த வீடியோல இன்வென்டரி மாடியூல்ல பர்சேஸ் ஆர்டர்னா என்ன, டேலி ஃப்ரேம்ல ஒரு பர்சேஸ் ஆர்டர் எப்படி பிளேஸ் பண்றோம், இன்வென்டரியில ரிசிப்ட் நோட்னா என்ன, டெபிட் நோட்னா என்ன, மெட்டீரியல் ரிஜெக்ஷன்னா என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப் பார்ப்போம். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோலாம் நம்ம பார்த்தோம்னா, ஏற்கனவே ஏதாவது ஒரு பொருள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம்னா ஒரு பர்ச்சேஸ் வவுச்சர் போட்டிருப்போம். அது யார் நமக்கு சப்ளை பண்ணுறாங்களோ அவங்கள வந்து சன்ட்ரி கிரெடிட் ஆரம்பித்து அவங்களுக்கு நம்ம லைபிலிட்டி கிரியேட் பண்ணியிருப்போம், பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டுக்கு டெபிட் பண்ணியிருப்போம். ஆனால் ஒரு நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பொருள் வாங்குறதா இருந்தாலும் எடுத்த உடனே பர்ச்சேஸ் வவுச்சரை போட மாட்டாங்க. ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் ஆர்டர் பிளேஸ் பண்ணுவாங்க. பர்ச்சேஸ் ஆர்டருங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா, பையருக்கும் செல்லருக்கும் உள்ள ஒப்பந்தம். இப்போ இவங்க வந்து 100 பொருள் வாங்குறாங்கன்னா எவ்வளோ பொருள் வேணும், அதோட குவாலிட்டி எப்படி இருக்கணும், எத்தனை நாளைக்குள்ளே நமக்கு வந்து சேரணும், எந்த இடத்துல டெலிவரி போகணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பர்ச்சேஸ் ஆர்டராக டாக்குமெண்ட்டாக போட்டு யார் நமக்கு சப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அனுப்புவாங்க. அவங்க அந்த டேர்ம்ஸை அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம்தான் அவங்க பொருளை டெலிவரி பண்ணுவாங்க. இப்போ அவங்க ஒரு நம்ம 100 ஐட்டம் சென்னையில் உள்ள ஒரு குடோனில் மென்ஷன் பண்ணி இங்கே டெலிவரி பண்ணணும்னா அங்கே மெட்டீரியல்ஸ் வந்துடும். வந்துட்டால் பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்க ஃபஸ்ட்டு என்ன செய்வாங்கன்னா, அவங்க சப்ளை பண்ண மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் நம்பர் ஆஃப் கவுண்ட்ஸ் பர்ச்சேஸ் ஆர்டரோட டேலி ஆகுதான்னு பார்ப்பாங்க. டேலி ஆனால் ஒரு ரிசிப்ட் நோட்டுன்னு ஒரு வவுச்சர் ப்ராசஸ் பண்ணுவாங்க. ரிசிப்ட் நோட்டை எடுத்து ஒன்ஸ் இவங்க ப்ராசஸ் பண்ணிட்டாலே இவங்க இன்வென்ட்ரி ஸ்டாக் ஐட்டத்தில் அதோட குவான்டிட்டி ஆட் ஆயிடும். அதுக்கப்புறம் அந்த குவான்டிட்டியை செக் பண்ணுவாங்க. செக் பண்ணும்போது அதில் ஏதாவது டேமேஜஸ் இருந்துச்சுன்னா திருப்பி அவங்ககிட்ட இமீடியட்டாக ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. அதையும் வந்து சிஸ்டத்தில் ரிஜெக்ஷன் அவுட்டுன்னு ஒரு வவுச்சராக ப்ராசஸ் பண்ணுவாங்க. இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்க 100 ஐட்டம் வாங்கியிருக்காங்கன்னா அதில் 10 ஐட்டம் டேமேஜ் ஆகிருந்துச்சுன்னா அந்த 10 ஐட்டத்தை வந்து இவங்க ரிஜெக்ஷன் அவுட்டுன்னு போட்டு இமீடியட்டாக அவங்களுக்கே ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. இப்போ இன்வென்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 90 ஐட்டம்ஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் இவங்க என்ன செய்வாங்க, பர்ச்சேஸ் வவுச்சர் ப்ராசஸ் பண்ணுவாங்க. பர்ச்சேஸ் வவுச்சர் பார்த்தீங்கன்னா இப்போ மீதம் இருக்க அந்த 98 தான் ப்ராசஸ் பண்ண முடியும். அதுக்கான லைபிலிட்டி கிரியேட் ஆகிடும். அதுக்கப்புறமே சில நேரம் பார்ப்பாங்க, ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எதிர்பார்த்த பெர்ஃபார்மன்ஸ் இருக்காது. அப்போ என்ன செய்வாங்க, இவங்க அதையே ரிட்டர்ன் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஃபஸ்ட்டு என்ன செய்வாங்கன்னா டெபிட் நோட், ஏன்னா இவங்க பர்ச்சேஸ் ஆர்டரில் வந்து 98 லைபிலிட்டி கிரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ அதில் 15 ஐட்டம் வந்து இவங்க திருப்பி ரிட்டர்ன் பண்ணணுன்னாங்கன்னா அந்த 15 ஐட்டத்துக்குள்ள காஸ்ட்டை வந்து லைபிலிட்டிலேருந்து குறைச்சிருவாங்க. அதுக்கான வவுச்சர் தான் டெபிட் நோட். இப்போ பார்த்தீங்கன்னா காஸ்ட்டு குறைஞ்சிருக்கும், ஆனால் குவான்டிட்டி அப்படியே தான் இருக்கும், ஏன்னா அதை நம்ம ரிட்டர்ன் பண்ணலை. அதனால் என்ன பண்ணுவாங்க, ரிஜெக்ஷன் அவுட்டுன்னு வவுச்சர் போட்டு எகெயின் அதை ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஐட்டத்தில் 100 நம்ம ரிசிப்ட் நோட் எடுத்திருப்போம். ஃபஸ்ட்டு நம்ம 10 ஐட்டத்தை ரிஜெக்ஷன் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் 15 ஐட்டத்தை ரிஜெக்ஷன் பண்ணியிருக்கோம். இப்போ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 75 ஐட்டம்ஸ் தான் நம்மளோட ஸ்டாக்கில் இருக்கும். இப்போ இது ஒரு டேப்லர் காலமாக இருக்குது. இதில் பாருங்கள், இவங்க வந்து 100 ஐட்டம் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, ரிசிப்ட் நோட்டு 100 எடுக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 10 ஐட்டத்தை ரிஜெக்ஷன் பண்ணிட்டாங்கன்னா இவங்களுக்கு பேலன்ஸ் 90 ஐட்டம்ஸ் தான் இருக்கும். பழைய அந்த 90 ஐட்டம்ஸை வந்து இவங்க பர்ச்சேஸ் வவுச்சரை ப்ராசஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கான லைபிலிட்டி எல்லாம் கிரியேட் ஆகிடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 15 ஐட்டம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் இல்லைங்கிறதுனால என்ன செய்கிறாங்க, டெபிட் நோட் ப்ராசஸ் பண்ணாங்க. டெபிட் நோட் ப்ராசஸ் பண்ணால் ஒன்ஸ் யார் நமக்கு சப்ளை பண்ணியிருக்காங்களோ அவங்களோட லைபிலிட்டியில் தான் குறையும். ஆனால் மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதே ஐட்டம் தான் இருக்கும். அதுக்கு பழையபடியும் இவங்க ரிஜெக்ஷன் அவுட் வவுச்சர் ப்ராசஸ் பண்ணி அவங்களுக்கே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வேல்யூ 75 தான் இருக்கும். இதே ஒரு பர்ச்சேஸ் ஆர்டரோட ப்ராசஸ். இப்போ நம்ம கேட்வே ஆஃப் டேலியில் இருக்கோம். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், டேலியில் எந்த ட்ரான்சாக்ஷன் பண்ணுறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு கம்பெனி கிரியேட் பண்ணணும், அடுத்து ஓப்பனிங் பேலன்ஸ் என்டர் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் நம்ம எந்த ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியும். இப்போ பார்த்தோம்னா ஈஸி லேர்னிங் அப்படின்னு ஒரு கம்பெனி நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த கம்பெனி கிரியேஷனில் ஏற்கனவே நம்ம பல முறை பார்த்துருக்கோம். F3 ஆல்டர் கம்பெனி பார்த்தீங்கன்னா ஈஸி லேர்னிங் அப்படின்னு ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஓப்பனிங் பேலன்ஸ் என்டர் பண்ணணும். ஓப்பனிங் பேலன்ஸும் ஏற்கனவே நான் என்டர் பண்ணியிருக்கேன். ரெண்டு ட்ரான்சாக்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன், ஈஸி லேர்னிங், கேபிட்டல் அமௌண்ட், இந்தியன் பேங்க். இப்போ ஈஸி லேர்னிங் கேபிட்டல் அமௌண்ட்டுங்கிறது அவங்க நிறுவனத்துக்காக அவங்க இனிஷியலாக போட்ட இன்வெஸ்ட்மெண்ட், 10 lakh கேபிட்டல் அமௌண்ட்டாக போட்டிருக்காங்க. இது பார்த்தோம்னா கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு கீழே வரும். இந்த 10 lakhs வந்து இந்தியன் பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. பேங்க் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும்
கரண்ட் அசெட் கரண்ட் அசெட்டை பொறுத்த வரைக்கும் எப்பயும் டெபிட்ல தான் வரும். இப்போ பார்த்தோம்னா ஓப்பனிங் பேலன்ஸ் டெபிட் கிரெடிட் ரெண்டுமே டேலி ஆகும். எப்பயுமே நம்ம எந்த டிரான்சாக்ஷன் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி ஓப்பனிங் பேலன்ஸ் டேலி ஆகுதுன்னு பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு எந்த டிரான்சாக்ஷன் கிரியேட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளா ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் இப்போ நம்ம பண்ணி பார்க்கலாம். இப்போ இதுல ஒரு ஒர்க் ஷீட் இது எடுத்துக்கிட்டீங்கன்னா இவங்க வந்து பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் மானிட்டர் ஒரு 100 கம்ப்யூட்டர் மானிட்டருக்கு ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் பிளஸ் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே நம்ம பர்ச்சேஸ் ஆர்டர் பற்றியெல்லாம் இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ பர்ச்சேஸ் ஆர்டர் எப்படி டேலியில் போடுறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா பர்ச்சேஸ் ஆர்டர் போடணும், வவுச்சர் மெனு கிளிக் பண்ணிட்டோம்னா இதில் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ஆர்டருக்கும் தனியாக மெனு இருக்காது. நம்ம அதர் வவுச்சர்ஸ் அதை கிளிக் பண்ணோம்னா ஸோ இன்ஆக்டிவ் இதை கிளிக் பண்ணோம்னா நம்மகிட்ட இன்ஆக்டிவாக நிறைய மெனுஸ் இருக்கும், அது எல்லாத்தையும் காட்டும். அது கீழே பார்த்தீங்கன்னு வைங்க ஆர்டர் வவுச்சர் கீழே பர்ச்சேஸ் ஆர்டர் இருக்கும். இங்கே வந்து நம்ம என்ட்ரை தட்டினோம்னா இது எனேபிள் பண்ணவ ஆக்டிவேட் பண்ணவான்னு கேட்கும். எஸ் கொடுத்துட்டோம்னா இப்போ வந்துடும். இப்போ ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் இப்போ நம்ம பிளேஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்தோம்னா சன்ட்ரி கிரெடிட்டார் நம்ம யார்கிட்ட பொருள் வாங்க போகிறோங்கிறது சன்ட்ரி கிரெடிட்டார். அதுக்கு ஒரு லெஜர் கிரியேட் பண்ணணும். ஆல்டிசி கொடுத்த இங்கேயே கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஏபிசி கம்ப்யூட்டர் லிமிடெட் இந்த இவங்ககிட்ட தான் நம்ம பர்ச்சேஸ் ஆர்டர் பிளேஸ் பண்ண போகிறோம். இதை பொறுத்த வரைக்கும் சன்ட்ரி கிரெடிட்டார் சேவ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பேமெண்ட் நம்ம செக்காக கொடுக்குறோமா டிடியாக கொடுக்க போகிறோமான்னு கொடுக்குறோம். மோட் ஆஃப் பேமெண்ட் இதெல்லாம் வந்து நம்ம டிஃபால்ட்டாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஆர்டர் நம்பர் ஆர்டர் நம்பர் வந்து எப்பயுமே ஒரு மீனிங்காக கொடுத்துக்கணும். பிஓ நாளைக்கு இதை வச்சு தான் நம்ம எல்லா டிரான்சாக்ஷன் ரெஃபர் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணுவோம். பிஓ 000 ஒன்று வந்துருக்கோம். எந்த ஐட்டம் ஆர்டர் கொடுக்க போகிறோம் அப்படின்னு கொடுத்தோம்னா ஆல்டிசி. இப்போ வந்து நம்ம கம்ப்யூட்டர் மானிட்டர் தான் கொடுக்க போகிறோம். இப்போ புதுசாக கிரியேட் பண்ண போகிறோம். அதனால் இங்கேருந்து ஆல்டிசி கொடுத்து இங்கேயே ஐட்டம் மாஸ்டரில் ஒரு ஸ்டாக் ஐட்டம் கிரியேட் பண்ணணும். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே ஐட்டம் மாஸ்டரில் பார்த்துருக்கோம். கம்ப்யூட்டர் மானிட்டர் இது வந்து அண்டர் பிரைமரி குரூப். யூனிட் வந்து நம்பர்ஸில் தான் இருக்கும் மானிட்டர் எப்பயுமே. அதனால் ஆல்ட் சி கொடுத்து நம்பர்ஸ் நம்பர்ஸ்க்கான யூனிட்டை கிரியேட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் போடுறதுனால எல்லாமே நம்மகிட்ட கேட்குது. ஆல்டர்னேட்டிவ் யூனிட் வந்து தேவையில்லை. ஆட் அப்ளிகபிள் கொடுத்துடலாம். இப்போ பார்த்தோம்னா எவ்வளோ நாள் டியூ டேட் கேட்குது. நம்ம 30 days ஒரு கிரெடிட் பீரியட் கொடுத்துக்கலாம். குவான்டிட்டி பார்த்தா 100 நம்பர்ஸ் நமக்கு இப்போ தேவைப்படுது. பர்ச்சேஸ் ஆர்டர் பிளேஸ் பண்ணுறோம். ஒரு மானிட்டர் வந்து 5000 பிளேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தோம்னா இப்போ ஒரு பிஓ போட்டோம். எந்த பிஓவாக இருந்தாலும் ஒரு பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு கீழே தான். பர்ச்சேஸை பொறுத்தவரை எந்த டிரான்சாக்ஷன் இருந்தாலும் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டு கீழே தான் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட் டைம் என்ட்ரி போகிறனால நம்ம பர்ச்சேஸ் வவுச்சர் கிரியேட் பண்ணணும். இது எந்த பிரைமரி குரூப்பு கீழே வரும்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் கீழே வரும். இப்ப நம்ம ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் கிரியேட் பண்ணிட்டோம். இப்ப பர்ச்சேஸ் ஆர்டர் கிரியேட் பண்ணிட்டு அக்கௌண்டிங்ல ஏதாவது எஃபெக்ட் இருக்கான்னு பார்த்தா எந்த எஃபெக்டும் இருக்காது. பர்ச்சேஸ் ஆர்டர்ங்கிறது ஜஸ்ட் நம்ம ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் பிளேஸ் பண்ணிருக்கோம். இது நம்மளோட லயபிலிட்டி எதுலையுமே சேர்ந்துருக்காது. இப்ப இன்வென்ட்ரி புக்ஸ்ல பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் ஆர்டர் புக்ல பாத்தீங்கன்னா வரும். மற்றபடி வேற எந்த ஒரு லயபிலிட்டிக்கும் கிரியேட் ஆகாது. அதுக்கடுத்து பார்த்தோம்னா இவங்க பர்ச்சேஸ் ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டாங்க. அவங்க சப்ளையர் வந்து நம்மளோட ஆர்டர் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நமக்கு டெலிவரி பண்ணிட்டாங்க. இப்போ என்ன சொல்றோம், நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒரு ரிசிப்ட் நோட் போடணும். ரிசிப்ட் நோட் எப்படி போடுறது அப்படின்னு பார்த்தா அந்த வவுச்சர் கிரியேஷன்ல அதர் வவுச்சர் அதர் வவுச்சர்ல பார்த்தோம்னா சோ இன்ஆக்டிவ் அதை ஃபுல்லாக கிளிக் பண்ணால் எல்லாம் வந்துடும். இது கீழே பார்த்தோம்னா ஃபிசிக்கல் ஸ்டாக் கீழே ரிசிப்ட் நோட் பண்ணிருக்கோம். அது வந்து ஆக்டிவாக இல்லை, நம்ம ஒய் கொடுத்து ஆக்டிவேட் பண்ணிக்கணும். இப்போ இதில் வந்து ரெசிப்ட் எப்பயுமே நம்ம ரெஃபரன்ஸ் நம்பர் எல்லாம் ஒரு மீனிங்காக கொடுக்கணும். ஆகிசி நோட் 0001
கொடுத்துட்டோம். யார்கிட்ட பிளேஸ் பண்ணியிருக்கோம்னா ஏபிசி கம்ப்யூட்டர் லிமிடெட்ல கொடுத்துருக்கோம். எதுக்கு எகென்ஸ்டானா இந்த PO 0001 எகென்ஸ்டா நம்ம கொடுத்துருக்கோம். அதை நம்ம நோட் பண்ணணும். இப்ப பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் வந்துடும். எதுக்கு எகென்ஸ்டானா இந்த ரிசிப்ட் நோட்டு, இது ட்ராக்கிங் நம்பர். எதுக்கு இந்த PO 0001 நேரம் நம்ம கொடுத்துருக்கோம். இப்ப நம்ம ஒரு ரிசிப்ட் போட்டோம். இது எது கீழே வருதுன்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டுக்கு கீழே தான் வரும். இதை இப்ப நம்ம சேவ் பண்ணிட்டோம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒன்ஸ் நம்ம ரிசிப்ட் நோட் போட்டாலே நம்மளோட ஸ்டாக் ஐட்டத்துல அடிஷன்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே, நம்ம ரிசிப்ட் பண்ண ஐட்டம்ஸ் எல்லாமே ஆட் ஆயிரும். இதை வந்து இங்க பாக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஸ்டாக் ஐட்டத்துல பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் மானிட்டர் வந்து 100 நம்பர்ஸ் வந்துச்சு. இவந்தோ இன்னும் நம்ம பர்ச்சேஸ் வவுச்சர் கிரியேட் பண்ணல. அதேமே ட்ரையல் பேலன்ஸ்ல பார்த்தோம்னா லைபிலிட்டி ரிசிப்ட் வவுச்சர் போட்ட உடனே கிரியேட் ஆயிரும். ஆனா என்ன என்ன மாதிரி வரும்னா பில் நாட் ரிசீவ்டு, குட்ஸ் ரிசீவ்டு, பில் நாட் ரிசீவ்டுங்கிறதோட நமக்கு டிஸ்பிளே பண்ணும். இப்ப பர்ச்சேஸ் வவுச்சர் போயிட்டோம்னா அந்த பில் நாட் ரிசீவ்டுங்கிறது நமக்கு போயிடும். இப்ப அதுக்கடுத்து என்ன செய்யறாங்க, அவங்க அதை இன்ஸ்பெக்ஷன் பண்றாங்க. இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அதுல ஒரு 10 ஐட்டம் வந்து டேமேஜ் ஆயிருக்குன்னு சொல்லி ரிஜெக்ஷன் பண்றாங்க. இப்ப பார்த்தோம்னா ஸ்டாக் ஐட்டத்துல நமக்கு 100 இருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும், ஸ்டாக் ஐட்டத்துல 100 இருக்கு. இப்ப இந்த ரிஜெக்ஷன் பண்ணோன்னா இதோட இம்பாக்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. அதர் வவுச்சர்ல பாருங்க, சோ இன்ஆக்டிவ், ரிஜெக்ஷன் அவுட். எதுக்காக பண்றோம்னா இது ஆக்டிவேட் பண்ணவான்னு கேக்குது. எஸ் ஏன் பண்றோம்னா 10 டேமேஜா இருக்கு, அதனால அது ஏபிசி கம்ப்யூட்டர் லிமிடெடுக்கே நம்ம ரிட்டர்ன் பண்றோம். நம்பர் ஆஃப் என்ன ஐட்டம்னு பார்த்தா கம்ப்யூட்டர் மானிட்டர். என்னக்குன்னா இந்த ரிசிப்ட் நோட் 0001 எகென்ஸ்டாவே நம்ம இப்ப ரிஜெக்ட் பண்ண போறோம். எத்தனை ஐட்டம் ரிஜெக்ட் பண்ண போறோம்னா இங்க பார்த்தோம்னா 10 நம்பர்ஸ் நம்ம வந்து ரிஜெக்ட் பண்ண போறோம். அதனால 10 நம்பர்ஸ் கொடுத்துட்டோம்னா இப்போ ஒரு ரிஜெக்ஷன் என்ட்ரி பண்ணியாச்சு. இப்ப நம்ம ஏற்கனவே என்ன பண்ணிருக்கோம், 100 ரிஜெக்ட் போட்டிருக்கோம், 10 ரிஜெக்ட் பண்ணிட்டோம். இப்ப பேலன்ஸ் பார்த்தோம்னா 90 தான் ஸ்டாக் ஆகும். இப்ப இங்க போய் பாருங்க, இப்ப ஸ்டாக் அப் ஐட்டம் பார்த்தோம்னா 19 காட்டும். டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட், இன்வென்டரி புக், ஸ்டாக் ஐட்டம். இப்ப பாத்தீங்கன்னா க்ளோசிங் ஸ்டாக் வந்து 90 காட்டும். நம்ம ரிஜெக்ஷன் போடுறதுக்கு முன்னாடி 100 காமிச்சிச்சு, இப்போ வந்து 90 காட்டுது. அதுக்கடுத்து நம்ம என்ன பண்றோம், இதுக்கு ஒரு பர்ச்சேஸ் வவுச்சர் நம்ம கிரியேட் பண்றோம். இப்ப பர்ச்சேஸ் வவுச்சர் எப்படி கிரியேட் பண்ணா, இது நம்ம ஏற்கனவே பழைய வீடியோலாம் பார்த்துருக்கோம். F9 பர்ச்சேஸ் வவுச்சரை சூஸ் பண்றோம். இது வந்து எப்பயுமே ஒரு மீனிங்க கொடுக்கணும், பர்ச்சேஸ் வவுச்சர் PR 0001 கொடுக்குறோம். யார்கிட்டா ஏபிசி கம்ப்யூட்டர் லிமிடெட். இது எதுக்கு எகென்ஸ்டா கொடுக்க போறோம்னா இந்த ரிசிப்ட் நோட் 0001 எகென்ஸ்டா, அது பாப் அப்ல வரும், நம்ம அதை கரெக்டா செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டோம்னா இப்ப டிஃபால்ட்டா 90 மானிட்டர்ஸ் வந்துருச்சு. இப்ப எகென்ஸ்டா 90 நம்ம அப்படியே ஒரு பர்ச்சேஸ் வவுச்சர் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். நியூ ரெஃபரன்ஸ் கிரெடிட் டேஸ் 30 டேஸ் கொடுத்துறோம். இப்ப நம்ம சேவ் பண்ணிட்டோம். இப்ப நம்மளோட அக்கௌண்டிங் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்கணும்னா டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட், ட்ரையல் பேலன்ஸ்ல பார்த்தோம்னா இப்ப கரண்ட் லைபிலிட்டி கீழே பார்த்தோம்னா பில்ஸ் டு பி ரிசீவ்டுங்கிற அந்த வாசகம் போயிருக்கும். ஏன்னா நம்ம வவுச்சர் எடுத்துட்டோம். இப்ப இவங்களை பொறுத்த வரைக்கும் ஏபிசி கம்ப்யூட்டர் லிமிட்டெடுக்கு 450,000 நம்ம வந்து பே பண்ணணும். நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண பிரகாரம் பார்த்தோம்னா இதுல வந்து அவங்க ஒர்க் பண்றப்ப இதுல வந்து 90 கம்ப்யூட்டர்ஸ்ல மானிட்டர்ஸ்ல ஒரு 15 மானிட்டர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை, அதனால இவங்களுக்கு சாட்டிஸ்பைடா இல்லைனால அவங்க திருப்பி அவங்க ரிட்டர்ன் பண்ண போறாங்க. ஃபர்ஸ்ட் இவங்க லைபிலிட்டியில வந்து அந்த 15 மானிட்டருக்கான காசை அமௌண்ட்டை குறைக்கணும். அதுக்கு என்ன செய்யணும், டெபிட் நோட் பர்ச்சேஸ் சம்பந்தப்பட்ட எது நம்ம ரிட்டர்ன் பண்ணாலும் டெபிட் நோட் தான் வவுச்சராக தான் ப்ராசஸ் பண்ணணும். இப்ப எப்படின்னா வவுச்சருக்கு போங்க, இதுல அதர் வவுச்சர், இதுல பார்த்தோம்னா டெபிட் நோட் ஏற்கனவே ஆக்டிவேட்டா தான் இருக்கு. இந்த டெபிட் நோட்டு கிளிக் பண்ணுங்க, எந்த பார்ட்டி செலக்ட் பண்ணுங்க,
ட்ராக்கிங் நம்பர் கேக்குது. VAT debit note. இது ரீசனபிளா மீனிங்ஃபுல்லா கொடுத்தா நமக்கு நாளைக்கு ட்ராக் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் கன்வீனியண்டா இருக்கும். எந்த ஐட்டம் அப்படின்னு பார்த்தா கம்ப்யூட்டர் டெபிட் நோட் 0001. எந்த ஆர்டர் கீழேனா பிஓ 0001 கீழே. இப்ப எவ்வளவு ஐட்டம்ஸ் நம்ம ரிட்டர்ன் பண்ண போறோம்னா 15. இப்ப நம்ம இது வந்து பர்ச்சேஸ் அக்கௌண்ட் கீழே தான் வரும். எகெயின்ஸ்ட் ரெஃபரன்ஸ் நம்பர் பர்ச்சேஸ் ஆர்டர் 0001 நேரம் நம்ம போட்டு சேவ் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஐட்டம் பார்த்து இப்போ டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட் அக்கௌண்ட் புக்ஸில் போய் இந்த ஏபிசி கம்ப்யூட்டர் லிமிடெட் நேராக பார்த்தீங்கன்னா அவங்க லெஜரை செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏற்கனவே லயபிலிட்டி வந்து 450,000 இருந்துச்சு. இப்போ நம்ம 15 மானிட்டர்ஸை ரிட்டர்ன் பண்ண போகிறோம், டெபிட் நோட் போட்டோம், அதனால 75,000 குறைஞ்சி 375,000 மாறிடுச்சு. ஆனால் அதே நேரத்தில் ஸ்டாக்ல குறைஞ்சிருக்குமா அப்படின்னு பார்த்தா குறைஞ்சிருக்காது. இன்வென்ட்ரி புக்கில் போய் ஸ்டாக் ஐட்டம்ல பாருங்க, அது குறைஞ்சிருக்காது. ஏன்னா நம்ம வந்து டெபிட் நோட் போட்டு லயபிலிட்டியை தான் குறைச்சிருக்கோம், ஸ்டாக் என்ன ரிட்டர்ன் பண்ணவில்லை. அதனால நம்ம ஏற்கனவே என்ன சொன்ன பிரகாரம் இதை வந்து ரிஜெக்ஷன் பண்ணணும். டெபிட் நோட் போட்டு லயபிலிட்டியை குறைச்சா பட்டாது, கன்சர்ன் மெட்டீரியல்ஸ் அவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும், அதனால ரிஜெக்ஷன் அவுட். இது பலவடையும் வவுச்சர் போங்க, அதர் வவுச்சர் ரிஜெக்ஷன் அவுட் நம்ம ஏற்கனவே ஆக்டிவேட் பண்ணிட்டோம். அதனால பார்க்குறோம் லெஜர் அக்கௌண்ட் பார்த்தா ஏபிசி கம்ப்யூட்டர் லிமிடெட் அதை செலக்ட் பண்ணுறோம். எந்த ஐட்டம் கம்ப்யூட்டர் மானிட்டர். இப்போ பார்த்தா இந்த டெபிட் நோட்டுக்கு எகெயின்ஸ்டாக தான் நம்ம இப்போ ரிட்டர்ன் ரிஜெக்ஷன் பண்ணுறோம். 15 நம்பர்ஸை நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம சேவ் பண்ணிட்டோம். இப்போ போய் இப்போ போய் ஸ்டாக் ஐட்டத்தில் பாருங்க, இன்வென்ட்ரி புக்கில் பார்த்தோம்னா 75 வந்துச்சு. இதாங்க அதே மாதிரி நம்ம என்னென்ன டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கோங்கிறது தனித்தனி ரிப்போர்ட்டாக பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், பர்ச்சேஸ் ஆர்டர் போட்டோம். பர்ச்சேஸ் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் 100 நம்பர்ஸ் ஆஃப் மானிட்டர் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் ரிசிப்ட் நோட்டில் பார்த்தோம்னா 100 எடுத்திருக்கோம், அதுவும் வரும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ரிஜெக்ஷன் அவுட் பார்த்தோம்னா ரெண்டு டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து ரிசிப்ட் நோட்டில் ஒரு 10 போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் வவுச்சர்லேருந்து 15 கொடுத்துருக்கோம். இது எல்லாமே வரும் போக மீதும் 75 நம்பர்ஸ் வந்து நமக்கு ஸ்டாக் ஐட்டமாக காட்டுது. இப்போ இது உங்களுக்கு இந்த பர்ச்சேஸ் என்ட்ரி ஃபுல் ஃப்ளோவும் நம்ம பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு தரவா புரியும் நினைக்கிறேன். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் எது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க, நாங்கள் அதுக்கு உடனுக்குடனே ரிப்ளை பண்ணுறோம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் டேலி பிரைமில் ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் எப்படி ப்ராசஸ் பண்ணுறதுங்கிறது கம்ப்ளீட் ஃப்ளோ பார்த்தோம். அதே மாதிரி ரிசிப்ட் நோட்னா என்ன, டெபிட் நோட்னா என்னங்கிறதையும் பார்த்தோம். அடுத்து நம்மளோட வீடியோவில் சேல்ஸ் ஆர்டர்னா என்ன, கிரெடிட் நோட்னா என்னங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.